அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பதிவில் பார்த்தீங்கன்னா, நம்ம பொதுத்தமிழ் இலக்கணம் பகுதி ஆவிலிருந்து வீடியோ பதிவுகள் பார்த்து வரோம். இதில் மூன்றாவது தலைப்பாக என்னென்னு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிரித்தெழுதுக. இப்போ நம்ம பிரித்தெழுதுக பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குன்ட்டுன்னு பாட்டு அப்படியே எழுதிடுவோன்னு ஒரு நம்பிக்கையில் போவோம். சில டைம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பிரித்தெழுதுக கேள்வியே கஷ்டமாக இருக்கும். உதாரணமாக பாருங்கள், பாகற்காய் இதை வந்து நம்ம எப்படி பிரித்தெழுதலாம்? இப்போ பாகற்காயை பொறுத்த வரைக்கும் கசப்பு காயின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லாமல் எப்படி பிரித்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ தான், பாகு கூட்டல் அல் கூட்டல் காய். பாகுனா இனிப்பு அல்லாத காயின்னு அந்த பாகற்காயை பிரித்து எழுதுனாங்க. இது மாதிரி பிரித்தெழுதுக கொடுக்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புக் பேக்லேயே இது வரும். அதே மாதிரி பாடத்தின் இடையிலேயே பாகற்காய் அப்படிங்கிறத நம் முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா பாகு அல்லாத காய், அதாவது பாகு கூட்டல் அல் கூட்டல் காயின்னு கொடுத்துருப்பாங்க. சில உதாரணங்கள் புக் பேக்கில் இருந்தே பார்த்துடலாம். அமுதென்று இந்த சொல்லை நம்ம எப்படி பிரிக்கலாம்? அமுது கூட்டல் என்றுன்னு பிரிக்கலாம். செம்பயிர் இதை வந்து நம்ம செம்மை கூட்டல் பயிர் அப்படின்னு செம்பயிரை பிரிக்கலாம். செந்தமிழ் செம்மை கூட்டல் தமிழ்னு பிரிக்கலாம். பொய்யகற்றும் இந்த சொல்லை எப்படி நம்ம பிரிக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா பொய் கூட்டல் அகற்றும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இடப்புறம் இதை நம்ம எப்படி பிரிக்கலாம்? இடது கூட்டல் புறம் என பிரிக்கலாம். சீர் இளமை என்னும் சொல்லை பிரித்து எழுதுக, அதுக்கு நமக்கு என்ன கிடைக்கும்? சீர்மை கூட்டல் இளமைங்கிறது தான் இதற்கு சரியான விடை. வெண்குடை இந்த சொல்லை பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது வெண்மை கூட்டல் குடை. பொற்கோட்டு இந்த சொல்லை நம்ம எப்படி பிரிக்கலாம்? பொன் கூட்டல் கோட்டுன்னு பிரிக்கலாம். நன்மாடங்கள் இதை எப்படி பிரிக்க முடியும்? நன்மை கூட்டல் மாடங்கள்னு நம்ம பிரித்தெழுத முடியும். நிலத்தினிடையே நிலத்தின் இடையே இதை வந்து நிலத்தின் கூட்டல் இடையே அப்படின்னு நம்ம பிரித்தெழுத முடியும். வேதி உரங்கள் வேதி உரங்கள்னு வருது, நம்ம வேதி கூட்டல் உரங்கள்னு பிரித்தெழுத முடியும். கண்டறி என்னும் சொல்லை பிரித்தெழுத நமக்கு என்ன கிடைக்கும்? கண்டு கூட்டல் அறியின்னு கிடைக்கும். ஓய்வர எனும் சொல்லை பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது ஓய்வு கூட்டல் அற, ஆப்ஷன் ஏ தான் இதற்கு. ஓய்வு கூட்டல் அறங்கிறது சரியான விடை. ஆழக்கடல் இதுக்கு நம்ம எப்படி பிரிக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஆழம் கூட்டல் கடல்னு பிரிப்போம். நின்றிருந்த என்னும் சொல்லை பிரித்தெழுதுக, நம்ம என்னன்னு பிரிக்கலாம்? நின்று கூட்டல் இருந்த அப்படின்னு பிரிக்க முடியும். அவ்வுருவம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஆ கூட்டல் உருவம். இடமெல்லாம் இதை நம்ம எப்படி பிரிக்கலாம்? இடம் கூட்டல் எல்லாம் அப்படின்னு பிரிக்க முடியும். மாசற மாசு கூட்டல் அற அப்படிங்கிறது தான் மாசற. கைப்பொருள் என்னும் சொல்லை பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது கை கூட்டல் பொருள். இவையட்டும் இதை வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்தெழுதுக, இவை கூட்டல் எட்டும். இதை ரெண்டையும் இணைச்சா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? இவை எட்டும், இவை எட்டுங்கிறது தான் சரியான விடை. இது மாதிரி பார்த்தீங்கன்னா பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக இது வந்து கொஞ்சம் நம்ம பார்த்தாவே ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாகற்காய் மாதிரி சில கேள்விகள் கேட்டிருக்காங்க. அதனால் இந்த பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக நம்ம எங்கிருந்து படிக்கலான்னு பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் நம்ம 6th to 10th வரைக்கும் இருக்கிற புக் பேக்கில் பிரித்தெழுதுகள்லாம் வந்து கண்டிப்பாக வந்திருக்கும். அதை நீங்கள் ஒரு நல்ல ஒரு கிளான்ஸ் பார்த்தீங்கனாவே இந்த கொஸ்டின் ஒரு மார்க் உங்கள் கையிலேங்கிறத நினச்சிங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். நம்ம அடுத்த தலைப்பு என்னங்கிறத அடுத்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். தேங்க்யூ ஆல்.